பேராசிரியரை பார்த்து ஜெயலலிதா ஒரு கேள்வி கேட்டார், நீ துணை பேராசிரியர் தானே, உன்னை பேராசிரியர் என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று கேட்டார். பேராசிரியர் சடார் என்று எழும்பி, ஆம், நான் துணை பேராசிரியர் தான். என்னுடைய தோழர்களின் மீது அன்பு வைத்திருக்கிற அன்பின் காரணமாக என்னை பேராசிரியர் என்று சொல்கிறார்கள். அது சரி, நான் முன்னே பார்த்த தொழிலை சொல்லிவிட்டேன். முதலமைச்சர், நீ முன்னே பார்த்த தொழிலை உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். நான் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற போது இன்றைக்கு அண்ணாமலை சொன்னதாக சொன்னார், தகுதி இல்லாத அவர்களுக்கு தெரியாது என்றெல்லாம் பாரதிய ஜனதா தலைவர் சொல்கிறார் என்று சொன்னார்கள். அவருக்கு தெரியாது, எதுவுமே இல்லை. திமுக செய்தால் அது மாபெரும் தவறாக சொல்கிறார்கள். அண்ணாமலைக்கு என்ன தெரியும், அண்ணாமலை தலைவருக்கு என்ன தெரியும் என்று. தன்னிகரல்லா தலைவராக இந்தியா டுடே பத்திரிகை, இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு, முதல் தலைவர் தளபதி என்று அறிவித்திருக்கிற ஒரு மாநிலம். நான் 1977 தொடர்ந்து இந்த கழகத்திலே பணியாற்றி வருகிறேன். 73 ஆரம்பித்தேன். நான் தான் அனைவருக்கும் கூட்டம் போடுவேன். கலைஞருக்காக இருந்தாலும், பேராசிரியராக இருந்தாலும், தளபதிக்காக இருந்தாலும், நான் கூட்டம் போட்டு அவர்கள் பேசுவதை கேட்டு நான் அமர்ந்திருப்பனை தவிர எனக்காக நான் கூட்டம் போட்டதே கிடையாது, எனக்காக நான் பேசியதும் கிடையாது. எங்கள் ஊரில் கூட கூட்டம் போடும்போது 4 கூட்டம் நடந்தால் முதலிலே போய் பேசிவிட்டு உடனடியாக நான் அடுத்த கூட்டத்திற்கு சென்று விடுவேன். ஆனால் இன்றைக்கு சுப்பிரமணியம் என்னை மட்டும் வைத்து விட்டு அவர் வெளியே சென்றிருக்கிறார்கள். எனக்கு இது ஒரு, எனவே பேராசிரியர் நாங்கள் அறிந்த தலைவர்களே மிகப்பெரிய உன்னதமான ஒரு தலைவர். கலைஞரவர்கள் தலைவராக இருந்து இந்த கழகத்தை வழிநடத்துகின்ற போது கலைஞருக்கு உற்ற துணையாக இருந்து தலைவரிடம் எடுத்து சொல்ல வேண்டிய கருத்துக்களை எடுத்து சொல்லி, அப்படி எடுத்து சொல்லுகிற கருத்து சரியாக இருக்குமானால் அதை கலைஞர் ஏற்றுக்கொண்டாலும், கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கலைஞர் சொல்வது சரி என்று சொல்கின்ற ஒரு ஒத்து போகின்ற ஒரு உன்னதமான தலைவர் தலைவர் பேராசிரியர் அவர்கள். எங்களுக்கெல்லாம் அவர் 4 அமைச்சர். 4 கூட எனக்கும் வயது இப்போது 70, நானும் 4 ஆகியிருக்கிறேன் அவருக்கு துணையாக. எங்களுக்கெல்லாம் தலைவருக்கு எப்படி துணையாக இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தவர் பேராசிரியர் அவர்கள். பேராசிரியரை பார்த்து ஜெயலலிதா ஒரு கேள்வி கேட்டார், நீ துணை பேராசிரியர் தானே, உன்னை பேராசிரியர் என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று கேட்டார். பேராசிரியர் சடார் என்று எழும்பி, ஆம், நான் துணை பேராசிரியர் தான். என்னுடைய தோழர்களின் மீது அன்பு வைத்திருக்கிற அன்பின் காரணமாக என்னை பேராசிரியர் என்று சொல்கிறார்கள். அது சரி, நான் முன்னே பார்த்த தொழிலை சொல்லிவிட்டேன். முதலமைச்சர், நீ முன்னே பார்த்த தொழிலை உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், யாரையும் எதிர்த்து நிற்கிற தைரியமாக ஒரு நண்பர் என்று சொன்னால் அது பேராசிரியர் அவர்கள்தான் எடுத்து சொல்வார். அது அண்ணா அவர்களிடமும் அப்படி இருந்திருக்கிறார், கலைஞரவிடமும் இருந்திருக்கிறார். எங்களை போன்றவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதோ அப்படி வளர்த்து தந்திருக்கிறார்கள் பேராசிரியர் அவர்கள். பேராசிரியரை பற்றி நிறைய சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இந்த கழகத்திலே செம்மொழி மாநாடு நடைபெற்றது. செம்மொழி மாநாட்டிலே பேராசிரியர் அவர்கள் கிட்டத்தட்ட 2 இரவு உட்கார்ந்து அதை தயார் செய்து அந்த உரை நிகழ்த்த வேண்டும் என்று எண்ணுகின்ற போது கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், வெளிநாட்டு அறிஞர்கள் இருக்கிறார், நீங்கள் உடனடியாக இதை சுருக்கமாக முடியுங்கள் என்று சொன்னவுடன் தலைவர் பேச்சு அப்படியே கேட்டு 5 பேராசிரியர் முடித்தார்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு பாரா இங்கே இருக்கிற கவுன்சிலில் கூட போட்டி வந்துவிடும். தலைவருக்கு ஒருவர் இவர் என்ற அவர் என்று போட்டி வந்துவிடும். ஒரு ஊராட்சி தலைவர் இருந்தால் கூட போட்டி வந்துவிடும். ஆனால் இவருடைய மாபெரும் இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றியவர். நாங்களெல்லாம், நான், துரைமுருகன் அவர்கள், பொன்முடி அவர்கள் எல்லாம் சென்று பேராசிரியரிடம் சென்றோம். பேராசிரியரிடம் சென்றபோது கலைஞரவர்கள் கொஞ்சம் உடல் நலிவுற்று இருக்கிறார், இந்த கழகத்தை வழிநடத்துவதற்கு செயல் தலைவராக நம்முடைய தளபதி அவர்களை நியமித்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னபோது, அதை விட வேறு என்ன, அவர் தான் அதுக்கு பொருத்தமானவர், உடனடியாக போய் நியமிங்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொன்னதை நாங்கள் சென்று தலைவரிடம் சொல்லி செயல் தலைவர் ஆக்கியதும் தலைவர் பேராசிரியர்கள் தான். இன்றைக்கு இருக்கிற தலைவரை, இதே செயல் தலைவராக இருந்தவரை தலைவராக முன்மொழிந்தவரும் பேராசிரியர்கள் தான். கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய வயதானவராக இருந்தாலும் நீண்ட பயணம் உள்ள அவர் பேராசிரியர், தளபதி அவர்களையே தலைவராக ஏற்று பொதுச்செயலாக இருந்தவர் தான் பேராசிரியர் அவர்கள். எனவே
தனக்கென்று பாராமல் இந்த இயக்கத்திற்காக, இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த இயக்கம் இருந்தால்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்று எண்ணுகின்ற பேராசிரியர்கள் தளபதி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார். தலைவராக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை வழிநடத்தி முதலமைச்சராக வருவதற்கும் அவர்தான் பொருத்தமானவர் என்று அனைவரிடம் சொல்லி அந்த அனைத்து ஏகோபித்த ஒரு முடிவை நம்முடைய பேராசிரியர்கள் எடுத்து தந்தார்கள். நம்முடைய பகுதி செயலாளருங்க சொன்னார், இந்த பகுதியில் நீண்ட நாட்களாக நடந்த பணிகளை பற்றி எடுத்து சொன்னார்கள். இதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற போது இன்றைக்கு அண்ணாமலை சொன்னதாக அவர் சொன்னார். தகுதி இல்லாத அவர்களுக்கு தெரியாது என்றெல்லாம் பாரதிய ஜனதா தலைவர் சொல்கிறார் என்று சொன்னார்கள். அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை. பொறுப்பேற்று கொண்ட போது 5.5 லட்சம் கோடி கடன், அரசாங்கத்தில் பணம் இல்லை, கொரோனா வந்திருக்கிறது, ஓராண்டு காலத்திலே பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் பாதிப்பு அதிகம், ஆனால் தமிழ்நாட்டிலே பாதிப்பு இல்லை. அந்தளவிற்கு ஓராண்டு காலம் பணியாற்றியவர். பிறகு வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்தபோது ஒரு முடிவு எடுத்தார், சென்னையிலே இனி வெள்ளம் மக்களை பாதிக்கக்கூடாது, அதற்கு உடனடியாக திட்டங்களை தீட்டுங்கள் என்று சொல்லி திட்டங்களை தீட்டி அவரே தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் வந்து அந்த பணிகளை பார்த்து நிறைவேற்றினார். அவரோடு கூட காரில் போன வேலை மட்டும்தான் எங்கள் வேலை. அவர் சொன்னது மாதிரி நாங்கள் போய் இதை செஞ்சோம், சென்னையை வடக்கு தெற்குலாம் எனக்கு தெரியாது. அவர் தான் சுப்பிரமணியம் சேர்பாபு போன்றவர்கள் இந்த பகுதியை நன்றாக செய்தார்கள். நான் உடனிருந்தேன், அவர்களோடு உடனிருந்து இந்த பணிகளை செய்து முடித்தோம். எனவே அண்ணாமலை சொல்கிறார், உங்களுக்கு என்ன தெரியும் என்று, இன்றைக்கு காலையில் நேற்று காலை சென்னையில் சீனாவிலே கொரோனா என்று சொன்னால் சென்னையிலே உடனடியாக கூட்டம் போட்டு தடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்பித்து விட்டார் தளபதி இவர்கள். இன்றைக்கு மாலை அவரோடு கிறிஸ்மஸ் விழாவுக்கு சென்று விட்டு நான் இங்கு வருகிறேன். போகிற போது காரிலே சொன்னார், எஞ்சிய பணிகள் மழை இல்லை என்று சரியாக விட்டு விடாதீர்கள், உடனடியாக எடுத்த பணியை முடித்து தர வேண்டும் என்று உடனடியாக சொல்லி நானும் ஆணையரிடம் சொல்லி பணியை ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அந்த பணி தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் சொல்வார், அண்ணாமலைக்கு என்ன தெரியும், அண்ணாமலை தலைவருக்கு என்ன தெரியும் என்று, தன்னிகரல்லா தலைவராக இந்தியா டுடே பத்திரிகை இந்தியாவிலே முதல் மாநிலம், தமிழ்நாடு முதல் தலைவர் தளபதி என்று அறிவித்திருக்கிற ஒரு மாநிலம். இன்றைக்கு கிறிஸ்தவ பேராயர்கள் இருக்க இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாரும் அங்கே வந்து உரையாற்றினார்கள். இந்த அரசு அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற அரசாக இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்று. நாளை மறுநாள் கூட நான் இன்றைக்கு திருச்சிக்கு போக வேண்டும். அந்த கூட்டத்தில் இருக்கிற காரணத்தால் வந்துட்டு 29ஆம் தேதி திருச்சியில் 30,000 மகளிர் சுயக்குழுக்களுக்கு கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குகிற கூட்டம் அங்கே நடந்து கொண்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, நான் செல்ல வேண்டும். ஆனால் இந்த கூட்டத்தில் சுப்பிரமணியம் என்ன சொன்னார், நீ போகாமல் வந்துடாதன்னார். எனக்கும் சங்கடம் தெரியும், நானே 24 வருஷம் மாவட்ட செயலாளர், இப்போது முதன்மை செயலாளர், ஒன்றிய செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர் என்று படிப்படியாக 30 ஆண்டு காலம் இருந்திருக்கிறேன். ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த செயலாளர்கள் குறிப்பிட்ட அந்த பேச வருகிறவர்கள் வரவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் என்பதை நான் நன்றாக அறிவேன். காரணம், சின்ன பிள்ளையில் நாங்கள் சிறுவராக இருக்கும்போது வெற்றி கொண்டாடின கூட்டத்துக்கு அழைப்போம், ஒரே நாளில் 5 பேருக்கு தேதி கொடுத்து எங்கேயாவது போயிடுவார், நாங்கள் கூட்டம் நடத்த முடியாமல் தடுமாறுவோம். நான் வந்து சேலத்தில் சொன்னது போல் சொல்கிறேன், இப்போ இங்கு வந்திருக்கிறவர்களுக்கு இந்த அரசு வந்து உங்களுடைய அரசாக நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் நான் சொல்கிறேன், அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வந்து உடனடியாக இங்கே இருக்கிற நாங்கள் கணக்கு இந்த முறை நாங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வருவோம் அப்படிலாம் சொன்னார். எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்கள் சிறுபான்மை மக்கள் இருப்பார்கள் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது, 10% உயர்ஜாதிக்காரர்களுக்கு 10% இடம் கொடுக்க வேண்டும் என்று. உடனடியாக நீதிமன்றத்துக்கு சென்று தடையாணை பெறுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிற முதலமைச்சர். நான் சொல்வது கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்ற விவரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, ஏழை எளியவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நகரத்தை மட்டுமல்ல, சென்னை நகரத்தை மட்டுமல்ல, 21 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, 138 நகராட்சிகள் இருக்கிறது, 490 பேரூராட்சிகள் இருக்கிறது. எனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி எனக்கு என்னுடைய இலாக்காவில் அனைத்து இடங்களிலும் இப்போது கிட்டத்தட்ட 8,500 கோடி ரூபாய் செலவில் பணிகளை தொடங்க சொல்லி ஆணையிட்டு ஒவ்வொரு பகுதியிலும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு நாங்கள் இருக்கிறோம். அதை காட்டிலும் அனைத்து மக்களுக்கும் குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று சொல்லி 31,000 கோடி செலவில் அந்த திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம்.
இப்போது கூட சென்னைக்கு தெரியும், உங்களுக்கு சென்னையில் ஒரு நாள் தேவைக்கு தண்ணீர் என்பது 1000 MLD தேவை. இப்போது புதிய திட்டத்தை உண்டாக்க சொன்னார். சென்னைக்கு இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு தண்ணீர் பஞ்சம் வரக்கூடாது என்று சொல்லி செம்பரமாக்கம் புழல் பூண்டி போல இயற்கை ஏரியை உருவாக்க உத்தரவு தந்திருக்கிறார். அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 200 ஏக்கர் அளவில் அந்த புதிய ஏரியை உருவாக்குகிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைவிட கடல் நீரை குடிநீராகும் திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் 400 MLD தண்ணி அதற்கும் பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அண்ணாமலை போன்றவர்கள் தளபதியை பார்த்து உனக்கு என்ன தெரியும், இந்த அரசை நடத்த தெரியுமா என்று சொல்வதற்காக நான் சொல்கிறேன். அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு பாண்டித்யம் பெற்ற முதல்வராக, அனைத்தையும் தெரிந்த முதல்வராக, எங்களுக்கு இலாக்காவை பார்க்கிற அமைச்சர்களை விட கூடுதலாக விவரம் தெரிந்த முதல்வராக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இருக்கிற ஒரு அரசியல் சூழ்நிலை நீங்கள் பார்த்தால், திமுக செய்தால் அது மாபெரும் தவறாக சொல்கிறார்கள். ஒரு இடத்துல இன்றைக்கு ஆட்சி 10 ஆண்டு காலம் நாம் எதிர்கட்சி தலைவராக, எதிர்கட்சியிலே நாம் பணியாற்றி இருக்கிறோம். 10 ஆண்டு காலம் நமது கழகத் தோழர்கள் எதையும் எதிர்பாராமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்க, அவர்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லது செய்வதற்கு, அதற்கு கூட இங்கே நிதி எல்லாம் ஒன்றும் அரசாங்கத்தில் திட்டங்களை போட நிதி இல்லை. வேலைவாய்ப்பை, புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியவில்லை. இன்றைக்கு இருக்கிற நிலவரம் நேற்று கூட நாங்கள் பேசும்போது சொன்னோம், பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக தளபதி கைவிட மாட்டார், நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார், அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். இந்த பேராசிரியர் 100வது விழாவிலே உங்களை எல்லாம் கலந்து பார்த்து பேசியதில் எனக்கு மகிழ்ச்சி. அதுவும் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, என்னுடைய தொகுதியில் 50,000 மக்கள் இஸ்லாமிய மக்கள். நான் வாங்கிய வாக்கு வித்தியாசம் மட்டும் 85,000 வாக்குகள் வித்தியாசம். எனவே நான் தொடர்ந்து 3-4 முறை நான் அதில் வெற்றி பெற்றிருக்கிறேன். கடந்த முறை ஒரு முறை தோல்வியடைந்திருக்கிறேன், ஜெயலலிதா இருந்தபோது, ஆனால் தொடர்ந்து வந்திருக்கிறேன் நான். அதனால்தான் இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும், வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று. இந்த இயக்கம் சிறுபான்மை மக்களுக்கானது, சிறுபான்மை மக்கள் திமுகவானது. நீங்கள் உங்களால் எங்களுக்கு பலம், எங்களால் உங்களுக்கு பலம் என்ற அளவில் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நீங்கள் சிறப்புற, என்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக பாடுபடுவோம் என்று சொல்லி, பேராசிரியருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.